இந்த கூண்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில நாட்டுக்கோழிக்கு வச்சிருக்கீங்க, என்ன ரீசன்காக சொல்லுங்க? கூண்டு வந்து நம்ம இந்த மாதிரி கம்பியெல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, கோழி வந்து கீழே நிற்கிறோட மேல நிற்கிற கொஞ்சம் விரும்பு, மேல நின்றுட்டா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை கிடையாதுங்க. டஸ்ட் எல்லாம் கீழே வந்து நம்ம கிளீன் பண்றதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் சௌரியமா இருக்குங்க. கோழியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மேலே நிற்கிறவங்க எல்லாமே டோட்டலாக மேலே மட்டும்தான் நிற்கிங்க, கீழே எதுவுமே நிற்கிறது கிடையாதுங்க. எல்லாமே போட்டிருக்கீங்க? ஆமாங்க. எத்தனை கோழிங்க அதில் வளர்த்த முடியும்? இதில் வந்து நம்ம ஒரு 60-70 கோழி வந்து வளர்த்துறாங்க, தாராளமாக நிற்கிங்க, ஃப்ரீயாங்க. லைன்லேயே வந்து நம்ம நினைச்சிங்கன்னா ஒரு 7-8 கோழி பக்கம் தாராளமாக நிற்கலாங்க. காலை நேரத்துக்கு கரெக்டாக வந்து 6 மணி ஆகும்போது அதுவே வந்து கம்பியில் வந்து மேலே ஏறி காலையில் கொண்டு திறந்துட்டு வெளியில் போய்க்குங்க. ஏடப்பட்ட நேரத்தில் முட்டை எதுவும் விடறதுனா வந்து கூண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. வெளியில் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் முட்டை விடுறதுங்க, அது உள்ள போய் முட்டை விடலாம், முட்டை விட்டு கூண்டு அந்த சைடு வெளியில் வச்சுருக்காங்க. இது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுங்க? இது வந்து 6x16 அடிங்க. சரி, கூண்டு அந்த கூண்டு 10x6 அடிங்க. சரி. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூடவும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உழவு நாங்கடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.